بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وبعد قنية كريه علماء كلي نير خلي إمام الشافعي رحمة الله عليه ورغل ورلات تدريلي لي إمام الشافعي رحمة الله عليه ورغل மக்காவில் இருந்து மீண்டும் இரண்டாவது தடவை ஹிஜ்ரி நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் ஒருமுறை பகதாதுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் இந்த நேரத்திலே பகதாத் ராய் எனப்படக்கூடிய கியாஸை முற்படுத்தக்கூடிய அக்கொள்கையிலே காணப்பட்ட அறிஞர்கள் பரவலாக வாழக்கூடிய ஒரு சூழலாகத்தான் பகதாதிட சூழல் அமைந்திருந்தது அஹ்லுர் ராய்களுடைய முக்கிய நகரமாக அவர்களுடைய மதுகப் வளரக்கூடிய ஒரு இடமாக அந்த மதுகபை குறிப்பாக அந்த ஹனஃபி மதுகபை கற்று தேர்ந்த அறிஞர்கள் அங்கு காணப்பட்டார்கள் பல நூட்கள் எழுதப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் தான் இமாம் அஷாஃபிஇ ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் மீண்டும் ஒரு முறை பகதாதை நோக்கி பயணிக்கின்றார்கள் இந்த பயணத்திலே இமாம் அஷாஃப் இரமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் பகதாதில் நல்ல பல சேவைகளை செய்தார்கள் அதில் முதலாவதாக இமாம் அஷாஃப் இ ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அங்கு பகதாத்தில் காணப்பட்ட அபு ஜாஃபர் அல் மன்சூர் என்று அழைக்கப்படக்கூடிய அப்பாசிய ஆட்சியாளர்களில் ஒருவர் அவரினால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் பகதாத் நகரத்திலே காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் இமாம் அஷாஃப் இ ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தன்னுடைய ஃபிக்ஹை பரப்ப ஆரம்பிக்கின்றார்கள் மாணவர்களுக்கு தன்னுடைய பிக்குகை போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள் எப்படி அஹலுர் ராய் அஹலுல் ஹதீஸ் இந்த இரண்டு சாரார்களிடத்திலும் இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் பெற்ற அனுபவங்கள் அறிவு சார்ந்த விடயங்களின் ஊடாக அவர்கள் உருவாக்கிய அந்த அவர்கள் வித்திட்ட அந்த மதுகபை பஹ்தாதில் இமாம் அஷாஃப் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பரப்ப ஆரம்பிக்கின்றார்கள் அதேபோன்று இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இரண்டாவது முறை பக்தாதுக்கு சென்றபோது பஹ்தாதிலே அஹ்மது புன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் மீண்டும் ஒரு முறை இமாம் அஷாஃப் இ ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே மார்க்க கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பை அகமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இப்பயணத்திலே பெற்றுக்கொள்கின்றார்கள் அதே போன்று இமாம் அஷாஃப் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களிடத்திலே பல அதாவது அஹலுர் ராய் எனப்படக்கூடிய அந்த கியாஸை முற்படுத்தக்கூடிய அந்த மதுகபை தழுவிய பல மார்க்க அறிஞர்கள் மேதைகள் இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே அவர்களிடத்திலே காணப்பட்ட அந்த நடுநிலையான ஃபிக்வுடைய அந்த அடிப்படையை பார்த்து இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய அந்த மதுகபை அவர்கள் தழுவுகின்றார்கள் குறிப்பாக இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய அல் ஃபிக் அல் கதீம் பகதாதிலே இருக்கின்ற போது இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் உருவாக்கிய அந்த ஃபிக்குகு சட்டங்களை உலகத்திலே பரப்பியவர்கள் அந்த ஃபிக்குகு சட்டங்களை எடுத்துச் சொன்னவர்கள் பல பேர்கள் அக்காலத்தில் இருந்தாலும் அவர்களில் குறிப்பாக மூன்று பேர்களை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் அதில் முதலாவதாக அபு சவுர் அல் கல்பி அபு சவுர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர் ஆரம்பத்திலே ஹனஃபி மதுகபை அதாவது அஹலூர் எனப்படக்கூடிய ஹனஃபி மதுகபின் அடிப்படையிலே அவர்கள் தன்னுடைய ஃபிக்குகை வளர்த்திருந்தார்கள் ஃபெக்குகூடிய சட்டங்களை அவர்கள் ஹனஃபி மதுகபின் அடிப்படையில் தான் அவர்கள் கற்றிருந்தார்கள் அவர்கள் கூட இமாம் அஷ்ராஃபி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களிடத்திலே காணப்பட்ட அந்த நடுநிலையான ஃபிக்குகூடிய போங்கை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்து அதனூடாக அவர்கள் கவரப்பட்டு தன்னுடைய அந்த அந்த மதுகபை அவர்கள் விட்டு வெளியேறி இமாம் இ ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய அந்த ஃபிக் மதுகபை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இரண்டாவதாக அபு அலி அல் கராபீசி அபு அலி அல் கராபீசி என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இவர்களும் அபு சௌர் அல் கல்வியை போன்று ஹனஃபி மதுகபை தழுவியிருந்தார்கள் ஆரம்பத்திலே ஹனஃபி மதுகபுடைய வளர்ச்சி பகுதாதிலே மிக அதிகமாக காணப்பட்டதினால் இவர்கள் ஆரம்பத்திலே ஹனஃபி மதுகபை படித்து அந்த மதுகபுக்கு சேவை செய்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கியிருந்தார்கள் இவர்களும் இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹே அலேஹி அவர்களுடைய திறமை அவர்களுடைய அந்த அடிப்படை சட்ட உருவாக்கம் அவர்களுடைய அந்த கிளை சட்டங்கள் இவைகளை கண்டு அவர்களும் அந்த இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹே அலேஹி அவர்களுடைய அந்த மதுகபை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் போன்று அல் ஹசன் அஸ்ஸா ஃபரானி இவர்களும் இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய பகதாதுடைய இரண்டாவது பயணம் அங்கு அகலுராய்களுடைய அதாவது ஹனஃபிகளுடைய ஆதிக்கம் காணப்பட்ட அசூழ்நிலை சூழ் சூழலிலே இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அங்கு சென்று தன்னுடைய மதுகபை அங்கே பரப்ப ஆரம்பிக்கின்ற போது ஹசன் அஸ் அஃபரானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களும் இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களிடத்திலே வந்து அவர்களிடத்திலே மார்க்க கல்வியை பெற்று இமாம் அஷாஃபி ரஹமுத்துல்லாஹி அலிஹி அவர்களினால் தொகுக்கப்பட்ட அந்த மதுகபை கற்றுக்கொள்கின்றார்கள் எனவே நான் மேலே குறிப்பிட்ட மூன்று பேர்களும் ருவாத்துல் மதுஹபில் கதீம் இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுடைய பழைய அந்த மதுகபை அவர்களுடைய பகதாத்தில் உருவாக்கிய அந்த சட்டங்களை அந்த மார்க்க கிளை சட்டங்களை இவர்கள் தான் உலகத்திலே பரப்பினார்கள் அந்த தான் இமாம் அஷாஃபி இராஹிமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தன்னுடைய அல் ஹுஜா என்ற நூலை எழுதுகின்றார்கள் அல் ஹுஜா என்ற நூல் இந்த நூலில் இமாம் அஷாஃபி இராஹிமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய அல் மத்ஹப் அல் கதீம் பழைய மதுகப் ஃபிகுடைய பழைய மதுகப் என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது ஆரம்ப காலத்திலே பக்தாதிலே இருக்கின்ற போது அவர்கள் செய்த இஜித்துகாதுகளின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தொகுக்கப்பட்ட ஒரு நூல்தான் அல் ஹுஜா என்ற இமாம் அஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களினால் எழுதப்பட்ட அந்த நூல் எனவே அந்த நூலை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹே அலஹி அவர்கள் பகதாதி வைத்துத்தான் எழுதுகின்றார்கள் அதேபோன்று இரண்டாவதாக இமாமஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் அங்கு இன்னும் ஒரு நூலை எழுதுகின்றார்கள் அர்ரிசாலா என்று இன்று உலகத்திலே பிரபல்யமாக போற்றப்படுகின்ற முதல் முதலாக உசூலுல் ஃபிக் அதாவது மார்க்க சட்ட அடிப்படை நூல்கள் அதாவது ஃபிகுடைய சட்ட அடிப்படைகளை பேசக்கூடிய நூல்கள் நூல்கள் என்ற உலகத்திலே பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அவைகளின் ஆரம்பமாக எழுதப்பட்ட உசூல் உல்ஃபிக் நூல் வடிவத்திலே தொகுக்கப்பட்டது இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களினால் என்று சொன்னால் அது மிகைப்பாக இருக்க மாட்டாது எனவே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள்தான் முதல் முதலாக உசூல் உல்ஃப்குகிலே நூலை நூல் வடிவத்திலே உசூல் உல்ஃபக்குகை தொகுத்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள்தான் அவர்கள் அந்த நூலை ஈராக்கிலே இருக்கின்ற போதுதான் அந்த நூலை தொகுக்கின்றார்கள் அப்துல் ரஹ்மான் இன் மஹதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு மார்க்க அறிஞர் அப்துல் ரஹ்மான் இன் மஹதி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அதாவது அந்த ரிசாலா என்ற அந்த உசூலுல் பிக்கு நூல் தொகுக்கப்படுவதற்கான நூல் வடிவத்தில் இருக்கவில்லை ஒரு கடிதமாகத்தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் அதனை தொகுக்கின்றார்கள் அதற்கான காரணம் என்னவென்றால் அப்துர் ரஹ்மான் அலிபின் உமாதி எனப்படக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் அவருடைய அந்த அவர் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கும் அந்த அவர்கள் வாழ்ந்த சூழலில் இருந்த ஹனஃபிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு மார்க்க சட்ட பிரச்சனையின் விளைவாகத்தான் இந்த அர்ரிசாலா என்ற நூலை இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கடித வடிவத்திலே தொகுக்கின்றார்கள் அதாவது அப்து ரஹ்மானி புன் மஹதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஒரு தடவை ஹிஜாமத் செய்கின்றார்கள் இரத்தம் தன்னுடைய உடம்பிலே இரத்தம் குத்தி எடுக்கின்றார்கள் ஹிஜாமத் செய்கின்றார்கள் ஹிஜாமத் செய்துவிட்டு உது செய்யாமல் அப்படியே பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகின்றார்கள் இது மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய மதுகபின் அடிப்படையிலே மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய கருத்து என்னவென்றால் ஒருவர் ஹிஜாமத் செய்வதன் மூலமாக உடம்பில் இரத்தம் குத்தி எடுப்பதின் மூலமாக அவருடைய உது முறியாது என்ற என்பது மாலிக் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய ஒரு கருத்தாகும் இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு அப்து ரஹ்மான் இன் மஹ்தி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் உது செய்யாமல் தொழுது விடுகின்றார்கள் இரத்தம் குத்தி எடுத்ததற்கு பின்பு உதவு செய்யாமல் தொழுது விடுகின்றார்கள் இதனை பார்த்த மக்கள் அங்கு இதனை பார்த்த மக்கள் அதாவது பிரச்சனை அதாவது ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் ஹிஜாமத் செய்தால் இரத்தம் குத்தி எடுத்தால் அவருடைய உதுவும் முறிந்துவிடும் ஆனால் அப்து ரஹ்மான் இன் மஹதி அவர்கள் உது செய்யாமல் தொழுது விட்டார்களே என்று அங்கிருந்த அந்த ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் அப்து ரஹ்மான் இப்போ மஹதி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களோடு பிரச்சனை படுகின்றார்கள் இந்த நேரத்தில் தான் அப்து ரஹ்மான் இப்பன் மஹதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு ஷாஃபி இ ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய திறமை ஒசூலில் அவர்கள் காட்டக்கூடிய ஈடுபாடு அவர்களுடைய அந்த ஆற்றல் அப்து ரஹ்மான் இன் மஹதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுக்கு தெரிய வருகின்றது இப்போது அப்து ரஹ்மான் இபுன் மஹதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஷாஃப் இ ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள் எழுதி அந்த கடிதத்திலே குறிப்பிடுகின்றார்கள் ஷா இம் முகமது இபுல் எதிரீஸ் அவர்களே நீங்கள் ஒரு நூலை தொகுக்க வேண்டும் அந்த நூலில் குர்ஆனுடைய மனாக்களை எவ்வாறு விளங்குவது எஜுமாவை எவ்வாறு விளங்குவது நாசிஹ் மன்சூஹ் என்ற சட்டம் அதே போன்று அக்பார் அதாவது ஆஹாதான ஹதீஸ்கள் ஹதீஸ்களை ஹதீஸ்களை எவ்வாறு ஆதாரமாக கொள்வது போன்ற விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்தி ஒரு நூலை தொகுக்க வேண்டும் என்று அப்து ரஹ்மான் பின் மஹ்தி இரமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இமாம் அஷாஃபி இரஹத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள் அதற்கு பிறகுதான் இமாம் அஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்கள் கடித அ அமைப்பிலே கேள்வி பதிலாகத்தான் அது அமைந்திருந்தது கடித அமைப்பிலே ஒரு கடிதத்துக்கு பதில் சொல்லும் முகமாக ஒரு கடிதமாகத்தான் அந்த அர் ரிசாலா ரிசாலா என்றாலே கடிதம் ஒரு கடிதமாகத்தான் அந்த உசூல் உல்ஃபுக்குடைய சட்டங்களை இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தொகுத்து அப்துல் ரஹ்மான் இன் மஹதி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுக்கு அனுப்பிவிடுகின்றார்கள் இதனால் தான் அந்த அந்த நூலுக்கு அர்ரிசாலா அல் இராக்கியா என்று குறிப்பிடுவார்கள் அர் ரிசாலா அல் இராக்கியா இராக்கில் எழுதப்பட்டது அதாவது இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் பக்தாதிலே இருந்து எழுதுகிறார்கள் இமாம் அதாவது ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இருந்து பஸ்ராவில் இருந்து அதாவது பக்தாதுக்கும் பஸ்ராவுக்கும் இடையிலே நீண்ட ஒரு தூரம் இருக்கின்றது பக்தாதில் இருந்து எழுதி அனுப்புகின்றார்கள் பஸ்ராவில் இருந்த அப்துல் ரஹ்மான் இன் மஹதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு அந்த ஒசூருல் ஃபிகூடிய அந்த நூலை கடித வடிவத்திலே எழுதி அனுப்புகின்றார்கள் இதனால் தான் அந்த ரிசாலாவுக்கு ரிசால ரிசால அல் அல் இராக்கியா என்று பிறகு இமாம் பின்வரக்கூடிய அந்த தொடரில் நான் குறிப்பிடுவேன் பிறகு இமாம் ரஹமத்துல்லாஹி அலிகா அவர்கள் எகிப்துக்கு சென்றதற்கு பின்பு அந்த எந்த ரிசாலாவை எந்த கடிதத்தை அப்து ரஹ்மான் இபு மஹதி அவர்களுக்கு ஆரம்பமாக எழுதினார்களோ அதனை இமாம் அஷாஃபிஇ ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இன்னும் அதில் சில சட்டங்களை இணைத்து அதனை இன்னும் அதில் இன்னும் சில சட்டங்களை அடிப்படை சட்டங்களை குறிப்பிட்டு அந்த நூலை இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பிலே மிசுரில் வைத்து எகிப்திலே வைத்து அதனை தொகுத்தார்கள் அதுக்கு ரிசாலா அல் மிஸ்ரியா என்று சொல்வார்கள் எனவே அர்ரிசாலா அல் இராக்கியா எழுதப்பட்டது இமாமஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவர்கள் பகுதாதில் இருக்கின்ற போதுதான் அது எழுதப்பட்டது என்பதுதான் ஏகோபித் அதாவது அதிகமான மார்க்க அடிப்படை சட்ட மார்க்க சட்ட அறிஞர்களுடைய ஏகோபித்த ஒரு கருத்தாக இருக்கின்றது அதே நேரத்திலே இமாஃபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய அந்த அவர்களினால் அந்த தொகுக்கப்பட்ட கடித வடிவத்திலே தொகுக்கப்பட்ட அந்த உசூல்ஃபித்துடைய அந்த நூல் அக்காலத்திலே மிக பிரபலியமான ஒரு நூலாக மாறிவிடுகின்றது எந்த அளவுக்கென்றால் அப்து ரஹ்மான் இப்னு மஹ்தி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்வார்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் மா உசல்லி சலாத்தன் இல்லா அது ஓ ஷாஃபி இஃபிஹா நான் தொழக்கூடிய எல்லா தொழுகைகளிலும் இமாம ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு நான் துஆ செய்கின்றேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அவருக்காக நான் துவா செய்கின்றேன் காரணம் என்னவென்றால் அவ்வளோ அழகாக தெளிவாக உசூலுல்ஃபுக் குகை நூல் வடிவத்திலே இமாம ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் தொகுத்தார்கள் அது மிக சிறப்பான ஒரு நூல் என்ற ஒரு காரணத்தினால் அப்துல் ரஹ்மான் பின் முமஹி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் அடிக்கடி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே இபுனு அப்துல்பர் ரஹமத்துல்லாஹி அலை ஃபஹ்ரு ராஜி ரஹத்துல்லாய் அது அதுபோன்ற பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இராக்கில் வைத்துத்தான் அரிசாலா என்ற நூலை ஆரம்பமாக எழுதினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக ஒரு சில மார்க்க அறிஞர்கள் தற்கால மார்க்க அறிஞர்கள் அஹமத் ஷாக்கிர் ரஹமத்துல்லாஹி அலை அதே போன்று அப்துல் ஹானி தகுர் ரஹமத்துல்லாஹி அலை அதே போன்று தற்போது இன்னும் உயிரோடு வாழ்கின்ற சிரியா நாட்டுடைய முஃப்தி தியா ரசூரியா சிரியாவுடைய தற்போதைய 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 முஃப்தியாக மார்க்க சட்டங்களை ஃபத்துவா வழங்கக்கூடிய அறிஞராக காணப்படக்கூடிய கலாநிதி அகமத் பதுருத்தீன் ஹசூன் கலாநிதி அஹமத் பதுருதீன் ஹஸ்ஸூன் அவர்கள் தற்போதைய சிரியாவுடைய முஃப்தியாக இருக்கின்ற அகமத் பதுருதீன் ஹசூன் ஹபில் அஹுல்லா அவர்களுடைய கருத்தும் அஹமது ஷாக்கிர் ரஹமத்துல்லாஹி அலஹி மிகப்பெரிய முஹக்கிக் பல நூல்களை அவர்கள் தஹக்கீக் பண்ணியிருக்கிறார்கள் அதேபோன்று அப்துல் தகுர் ரஹமத்துல்லாஹ் அலேஹி இவர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹியா அவர்களுடைய மணாக்கிவுகளை வரலாறை நூல் வடிவத்திலே இவர்களும் தொகுத்திருக்கிறார்கள் அதே போன்று அஹமத் பதுர்தீன் ஹசூன் சிரியாவுடைய முஃப்தி அல் உம் என்ற இமாம ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய அல் மதுஹபல் ஜதீத் எகிப்துக்கு சென்றதுக்கு பின்னால் இமாமு ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தொகுத்த அந்த ஃபிஃகூடிய நூலுக்கு நூலை பல பேர்கள் தஹக்கீக் செய்திருக்கிறார்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் தஹ்கீக் செய்திருக்கிறார்கள் அவர்களில் மிக அழகான முறையிலே அந்த நூலை தஹ்கீக் பண்ணியவர்கள் தான் அஹமத் பதுருதீன் ஹஸூன் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர்கள் மூவருடைய கருத்து என்னவென்றால் இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ரிசாலாவை ரிசாலா என்ற நூலை மக்காவில் தான் எழுதினார்கள் மக்காவில் இருக்கின்ற போதுதான் இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அந்த நூலை எழுதி ஈராக்கில் இருந்த அப்துல் ரஹ்மான் இன் மஹதி என்பவருக்கு இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கடித வடிவத்திலே அனுப்பி வைத்தார்கள் என்ற கருத்தில் இந்த மூன்று அறிஞர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் ஜுமஹூர் உலமா பல அறிஞர்கள் இவர்களுக்கு மாற்றமாக சொல்லியிருக்கிறார்கள் இமாம் அஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஈராக்கில் இருக்கின்ற போது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்தான் பகதாத் அந்த இருந்து எழுதினார்கள் அப்து ரஹ்மான் இபுன் மஹதி என்பவர் பஸ்ராவில் இருந்தார் அந்த பகுதாதில் இருந்து பஸ்ராவுக்கு கடித வடிவத்திலே அனுப்பினாரை தவிர மக்காவில் எழுதவில்லை என்பதுதான் பல்வேறுபட்ட பல அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே அது எழுதப்பட்டது இராக்கில் வைத்துத்தான் என்பதுதான் ஊர்ஜிதமான ஒரு கருத்தாக இருக்கின்றது எனவே வல்லனாய் அல்லாஹு தாலா இப்படியான சேவைகளை செய்த மார்க் அறிஞர்கள் அனைவர்களையும் அல்லாஹு தாலா புரிந்து கொண்டு அதனூடாக பயன்பெறக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் அலா ஆக்கிய அருள்வானாக